வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் குரூப் 4 2016 கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி. சரிங்களா, என்ன கேள்வி அப்படிங்கிறத பாருங்க. 1, 144, 16, 25, 49, 81, 121, 36, 65 என்பதில் பொருந்தாத எண் எது அப்படின்னு கேட்டு இந்த பக்கம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1, 49, 121, 65 அப்படிங்கிறது. இந்த கேள்வியை பார்த்ததுமே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் எது பதில் அப்படிங்கிறது. ரொம்பவும் சுலபமான கேள்வி. அதாவது குரூப் 4 தேர்வுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, வர்க்க எண்களை தெரிஞ்சிருக்கணும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, இப்படியா குறைந்தபட்சம், சரிங்களா, குறைந்தபட்சம் 30 வரைக்குமாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். சொல்லப்போனால் ஒரு 50 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அது ரொம்ப பயனளிக்கும். அப்படி முடியலைன்னா குறைந்தது 30 எண்கள் வரைக்குமாவது அதோடய ஸ்கொயரில், குரூப் 4 தேர்வுக்கு கண்டிப்பாக 30 வரைக்குமாவது தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா போலீஸ் தேர்வுக்கெல்லாம் போகும்போது ஒரு 20 வரைக்குமாவது அவங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குரூப் 4ன்றது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குறைந்தபட்சம் 30 வரைக்குமாவது தெரிஞ்சிருக்கணும் வர்க்க எண்கள். அதே போல் கன எண்கள் பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 20 எண்கள் வரைக்குமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், படித்து வச்சுருக்கணும். சரிங்களா, அந்த எண்ணை பார்த்ததுமே இந்த எண் வந்து இந்த எண்ணுடைய வர்க்க எண் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு அதில் நம்ம பயிற்சி எடுத்துருக்கணும். இப்போ இந்த கணக்கை நம்ம பார்த்து முடிச்சதுமே நீங்கள் 1, 2, 3 இது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் 30 வரைக்கும் படிச்சுக்கிறீங்க. அதே போல் வர்க்க கன எண்கள் அதுக்கு ஒரு 20 வரைக்குமாவது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ ஏன்னா அது இதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதுதான், பார்த்ததுமே நமக்கு தெரியும். கேள்வியை பார்த்ததுமே பல பேர் சொல்லியிருப்பீங்க 65 தான் பதில் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா 1 அப்படிங்கிறது 1னுடைய ஸ்கொயர், சரிங்களா, வர்க்க எண். 144 அப்படிங்கிறது 12 ஸ்கொயர், 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர், 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர், 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர், 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர், 121 அப்படிங்கிறது 11 ஸ்கொயர், 36 அப்படிங்கிறது 6 ஸ்கொயர். இந்த 65 மட்டும் எதுக்கும் ஸ்கொயர் கிடையாது, அது ஒரு முழுமையான வர்க்க எண்ணே கிடையாது. 64ங்கிறது வர்க்க எண், 8 வர்க்க எண் 64. 65 அப்படிங்கிறது ஒரு முழுமையான வர்க்க எண் கிடையாது. எனவே அதுதான் பொருந்தாத ஒன்று. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள். சரிங்களா, அப்போ இதுதான் இதுக்கான சரியான பதில். இந்த கணக்கில் இருந்து இப்போ இதில் ஒன்று நம்ம கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்லாம் எதுவுமே போட்டு காமிக்கலை. இருந்தாலும் இந்த கணக்கிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக வர்க்க எண்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆட் ஒன் அவுட்டுக்கு மட்டும் இல்லை, வேறு சில கணக்குகள்லாம் கேட்கும்போது வர்க்க எண் தெரிஞ்சாதான் அந்த கணக்கையே சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதனால் ஒரு 30 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுடைய வர்க்க எண்களையும் படிச்சுக்கிறீங்க, ஒரு 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுடைய கன எண்களையும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய தகவல். இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.